6 o'clock அங்கே 4:30 இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ அது. அதுக்கப்புறமே இங்கே தேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ண போகிறேன் எடுக்க. ஸோ அது நடக்குமான்னு தெரியல. அதுக்கப்புறமே எல்லோரும் போல் நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆனால் நான் நாவல் படிக்கலைங்க, சரி உள்ளே போய் பார்க்கலாங்களா. ஆக்சுவலி இங்கே டோட்டலாக 20 ஸ்க்ரீன்ஸ் இருக்குங்க. அதில் நம்ம 11 தாடி டோர் இப்படி தான் இருந்தோம். இப்போ பிரேக்கு கோஸ்டர் வெளியே வந்திருக்கோம். ஓ இங்கே நெக்ஸ்ட் ஃபிலிம் என்ன வருது அப்படின்றதையும் இங்கே ஆட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வரைக்கும் நான் பார்த்ததில் விறுவிறுப்பாக நல்லாவே ஃபிலிம் போயிட்டுருக்குங்க. இப்போ பிரேக் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்டேட் மியூசிக் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸுங்க. அதே மாதிரி காஸ்டிங் சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. கேர்ள்ஸையுமே இவ்வளோ அழகுன்னு வர்ணிக்கிறாங்கன்னு அதை பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ அழகாக இருக்காங்க. திரிஷா ஐஸ்வர்யா எல்லாம் அவ்வளோ அருமையாக கட்டியிருப்பாங்க. திரிஷா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும். ஏன்னா அது அப்போ தான் அதனுடைய எஃபெக்டும் அந்த அழகுமே தெரியும். அவ்வளோ அழகாக இருந்தது ஃபிலிம் பார்க்கறதுக்கும் சரி, அதனுடைய தமிழ் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம வந்து பார்த்தா கண்டிப்பாக பாய்க்கலாம்.